நம்ம தமிழகத்தில் 6ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை எது இயங்கும் எது இயங்காது அப்படிங்கிறத நாம் பார்க்கவிருக்கிறோம். முதல்ல மளிகை காய்கறி கடைகள் அப்படின்னு சொல்லி வரும்போதுங்க ஞாயிற்றுக்கிழமை கிடையாதுங்க, ஏன்னா அன்றைக்கி முழு ஊரடங்கு இல்லையா. இந்த இரண்டு கடைகளும் திங்கள் முதல் சனி வரை, நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க, காலை 6 மணிலேருந்து பகல் 12 மணி வரை தான், 6 மணி நேரம் மட்டுமே செயல்படும். 12 மணின்னா 11:30 மணிக்கெல்லாம் மூட ஆரம்பிச்சிருவாங்க, முன்கூட்டியே போயிடுங்க, 11:30 போகாதீங்க. பால் மருந்தகம் அதாவது மெடிக்கல் ஷாப், இது அனைத்து இது ரெண்டை பொறுத்த வரைக்குங்க வாரத்தில் 7 நாள் அதாவது அனைத்து நாட்கள்லையும் உண்டு, 24 மணி நேரமும் செயல்படும் என நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு நேரக்கட்டுப்பாடு எதுவும் விதிக்கவில்லை, அதனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உணவகங்கள் மற்றும் பேக்கரிகள் அனைத்து நாட்களும் செயல்படும், ஆனால் 24 மணி நேரமானு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க, நேரக்கட்டுப்பாடு இருக்குது, நீங்கள் அங்கே உட்கார்ந்து சாப்பிட முடியாது. பார்சல் வாங்க வேண்டுமானால் உங்களுக்கு அனுமதி இருக்குது, நேரத்தை குறிச்சுக்கோங்க. காலை 6 மணி முதல் 10 மணி வரை இந்த கடைகளில் அதாவது இந்த ஹோட்டலில் பேக்கரியில் உங்களுக்கு பார்சல் கொடுக்கலாம், 6 to 10 காலையிலங்க. மதியம் 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும், மறுபடியும் ஒரு 3 மணி நேரம் இடைவெளி. பிறகு மாலை 6 மணிலிருந்து 9 மணி வரை மட்டுமே இதெல்லாம் செயல்படும், பார்சல் மட்டுமே அனுமதி. ஒரு சுவாரஸ்யத்தில் அங்கேயே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடாதீங்க, டீ கூட கடையில் போய் உட்காந்து குடிக்க முடியாது. நீங்கள் போண்டா பிஜி எதனா போட்டாங்கன்னா பார்சல் வாங்கிக்கோங்க, அங்கேயே உட்காந்து சாப்பிடாதீங்க, யாராவது பிடிச்சிட போகிறாங்க. டீ கடைகளை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமைகளில் கிடையாது, திங்கள் முதல் சனி வரை 6 நாட்கள் மட்டுமே அனுமதி உண்டு, பார்சல் மட்டும் அனுமதி மதியம் 12 மணி வரை. முடி திருத்தும் மற்றும் அழகு நிலையங்கள் முதல்ல நகரங்களில் நகராட்சிகளில் இங்கே தான் கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, ஊரக பகுதிகளில் செயல்பட்டு வந்தது, இப்போ ஊரக பகுதிகள்லேயும் கிடையாது, அதாவது கிராமங்கள்லேயும் கிடையாது, எங்கேயுமே முடிவெற்ற கடையை நீங்கள் பார்க்க முடியாது, நாளையிலிருந்து திறப்பதற்கு அனுமதி இல்லை. மீன் மற்றும் இறைச்சி கடைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாரத்தில் 5 நாள் மட்டும்தான் செயல்படும், சனி ஞாயிறு கிடையாதுங்க, முழு அடைப்பு இருக்கும் இந்த கடைகளை பொறுத்த வரைக்கும். திங்கள் முதல் வெள்ளி வரை செயல்படும், நேரத்தை குறிச்சுக்கோங்க, காலை 6 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை. மற்ற அனைத்து கடைகள் வணிக நிறுவனங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி அரசு சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்து வாகனங்களை பொறுத்தவரை நீங்கள் பஸ் ட்ரெயின் எது எடுத்துக்கிட்டாலும் 50% இருக்கையை மட்டும்தான் மக்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் 50% பணியாளர்கள் மட்டுமே இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த 2 வாரத்திற்கு பணி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சினிமா தியேட்டர், விளையாட்டு நிகழ்வுகள், பொழுதுபோக்கு நடவடிக்கை இதெல்லாம் அனுமதி கிடையாது. திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் 50 பேருக்கு மிகாமல் இருக்க வேண்டும், 50 பேருக்குள்ளே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இறுதி சடங்கு என்று எடுத்துக்கொண்டால் அதிகபட்சம் 20 பேர் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அரசு சொல்லியிருக்காங்க. சென்னை புறநகர் ரயில்களில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நிர்வாகம் சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் வந்து முதற்கட்ட பணியாளர்களோ அவங்களுடைய ஐடென்டி கார்டை காண்பித்து ரயில்களில் பயணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க, பொதுமக்களுக்கு சென்னை புறநகர் ரயிலில் அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அத்தியாவசிய பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்கள், தொடர்ந்து செயல்பட வேண்டிய நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் இயங்க அனுமதி. இதுதாங்க 6ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை எது இயங்கும் எது இயங்காது என பார்த்தோம்.